யோ, கொஞ்சம் வேப்பில் படிச்சுட்டு வாயா. ஏய், போய் வேப்பில் படிச்சுனோடா. வயச பையனை வேப்பில் படிச்சுனோட சொல்றதே தமிழ்நாட்டில் வழக்கமா போச்சு. ப்ரோ, இதை கொஞ்சம் பிடிங்களேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஆ, தேங்க்ஸ். பறிக்கப்பட்டது. சரி, நம்ம பறிப்போம். ப்ரோ ப்ரோ, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, கொடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. இட்ஸ் ஓகே ப்ரோ. ப்ரோ, அதை எடுங்களேன். தேங்க்ஸ் ப்ரோ. முன் வந்து உதவி பண்றான்னு நினைச்சா இப்படி முதல குத்திட்டு போறானே. இந்த கை வர வலிக்குது. பாய், நான் பாய் எங்க போயினுக்கிறீங்க? நண்டு போயினுக்கிறேன். பாய், திறம் கேட்டான். பாய், போ பாய். சரி சரி, கொஞ்சம் வேப்பில வச்சு கூடாண்டா. பாய், உனக்கு எதுக்கு பாய் வேப்பில? பாத்தியா, வேறுபாடு பாக்குற பாத்தியா? ஐயோ, உடனே ஆரம்பிச்சிடும். நீ போதும் பாய். எப்பா, இந்தா வேப்பில தானே, இந்தா புச்சுக்கோ. நியாயத்தை கேட்டா போதும், வேறுபாடு பாக்குறியா வேற வேலை தான் பாக்குறேன்னு வந்துருவானுங்க. என்ன பண்றது, சிஸ்டம் சரியில்லை. சரி, நம்ம வேப்பில பறிப்போம். அண்ணா, அண்ணா. என்னடா அண்ணா, கொஞ்சம் வேப்பில வச்சுட்டாங்கண்ண. என்ன கொஞ்சம் வேப்பில வச்சுட்டாங்களே, அதெல்லாம் முடியாது. போடா தம்பி, எனக்கு தான்பா கொஞ்சம் வேப்பில பறிச்சு தாயம்பா. ஆ, தோ தோ உடச்சு தரேன் ஆண்டி. வேப்பில உடைக்கிறத வேவு பார்த்துனே இருப்பீங்களாடா. கரெக்டா கேக்குறீங்க. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாச்சே பிரிச்சுட்டு வந்துருக்கலாமேடா. மொத்த இறக்கம் பிடிச்சு கொடுத்துட்டேன். என் ஒத்த வீட தவிர சரி, இன்னும் நல்ல நேரம் முடிய டைம் இருக்கு. நீ வேற ஏதாவது மரத்தில் போய் வாப்பில் பேசணுவா. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.